ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பைசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக வந்து திடீர்னு வந்து டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வந்து நட்பு ஒன்று வந்து மலர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ புதுசாக தகவல் ஒன்று வந்து வெளிவந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வெடித்தது வந்து முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதா, எடப்பாடியா ஓபிஎஸா அப்படிங்கிற மாதிரி தான் பிரச்சனை வந்து எழுந்துச்சு. அதன் பிறகு வந்து ஓபிஎஸ் வீட்டுக்கு வந்து மூத்த அமைச்சர்கள் எல்லாரையும் வந்து அனுப்பி வைத்து கூட்டறிக்கை வந்து வெளியிட்டு ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த பிரச்சனை வந்து தலை தூக்க விடாமல் வந்து அப்படியே வந்து அமைக்கிட்டாரு. இன்னொருபுறம் பாத்தீங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் வந்து கடந்த ஒரு 5 மாதங்களா வந்து வெளியிலே வராம புதுச்சேரியில இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலே தங்கியிருந்து அரசியல் நகர்வுகளை வந்து பார்த்து வந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழல வந்து இபிஎஸ் மேல நிச்சயமா ஓபிஎஸ் வந்து மன வருத்தத்துல தான் வந்து இருப்பாரு அப்படிங்கறத உணர்ந்த டிடிவி தினகரன் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து ஓபிஎஸ் கிட்ட வந்து உங்களை வந்து முன்னிலைப்படுத்துறதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ்க்கு வந்து நெருக்கமான ஒருத்தர் கிட்ட வந்து தூது அனுப்பியிருக்காரு. அதற்கு வந்து காரணம் வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து பார்க்கப்படுது. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, தினகரன் தரப்புல இருந்து எடப்பாடி பண்ண துரோகத்தை விட வந்து பன்னீர்செல்வம் வந்து பெரிதளவில் ஒன்னும் வந்து துரோகம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் வந்து நினைக்கிறான். இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா, சசிகலாவுடைய விடுதலை வந்து நிச்சயமா அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், அதிமுக வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து நம்புறாராம். அந்த மாதிரி ஒரு சூழல தான் பாத்தீங்க அப்படின்னா, பன்னீர்செல்வத்தை வந்து முன்னிலைப்படுத்துவதற்கு வந்து நாங்க வந்து தயாரா தான் வந்து இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தினகரன் பாத்தீங்க அப்படின்னா, பன்னீர்செல்வத்துக்கு நெருக்கமாக இருக்கிறவங்ககிட்ட வந்து தூது அனுப்பி அதற்கு வந்து பன்னீர்செல்வம் தரப்புல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதரவு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்து வெளிவந்திருக்கு. இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா இருந்த ஒரு சில முக்கியமான அமைச்சர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா, சசிகலா வந்து விடுதலை ஆயிட்டாங்க அப்படின்னா சசிகலா பக்கம் நிற்பதற்கு தான் வந்து தயாரா வந்திருக்காங்களா. ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்ததே வந்து சசிகலா தான். அப்படிப்பட்ட சூழல் வந்து சசிகலா வந்துட்டாங்க அப்படின்னா, இப்ப எடப்பாடிக்கு வந்து சப்போர்ட் பண்றக்கூடிய நிறைய பேர் வந்து சசிகலா பக்கம் வந்து போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்து இப்ப வந்து வெளிவந்துட்டு இருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை தேர்தல் நேரத்தில் வந்து டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து இணைவதற்கான வாய்ப்பு பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கு. அப்படி இல்லாத பட்சம் பாத்தீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து அதிகாரத்தை வந்து எடுத்துட்டு சசிகலாவுக்கோ அல்லது ஓபிஎஸ்க்கோ வந்து கொடுப்பதற்கான சூழல் தான் வந்து தற்போதைய நிலவரம் படி வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து வெளிவந்துட்டு இருக்கு. இது போன்ற இன்னும் பல அரசியல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.